மன உளைச்சல்ல இருக்காங்க, அவங்களால பேச கூட முடியல. ஆமா, இப்போ அந்த காட்டு தீ மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல் வந்து பாத்தீங்கன்னா போட்டு ஃபயர் பண்றாங்க. கேஜிஎஃப்க்கு நீங்க யாரு? கேஜிஎஃப் உடைய அம்மா விஜயலட்சுமி. விஜயலட்சுமி வந்து எந்த ஒரு தவறுதலும் பண்ண, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டானுங்க, அவங்க கடவுளை வச்சு அடிச்சுட்டாங்க. ஓ, அடிச்சிட்டாங்க, அதனால அந்த விளைவு பிரச்சனை தான் இதெல்லாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் உங்க மிஸ்டர் லாலிபப். இந்த வீடியோ வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சோகமான வீடியோ தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃப் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ கேஜிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது அவர் அரெஸ்ட் ஆயிட்டாரா இல்லையான்னு வந்து பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளே போயிட்டு அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். நியூஸ் சேனலில் பார்த்தா வந்து நான் இந்த ஷாப்புக்கே வந்தேன், அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. எனக்கு மட்டும் இல்லை, என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எங்கள் பெரிய டீமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. என்னாச்சுன்னு தெரியல. ஸோ உள்ள அவங்க அம்மா அவங்க அப்பாலாம் இருக்காங்க, என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த வீடியோ வளர்க்காம உள்ள போய் கேட்போம் வாங்க. இப்போ கேஜிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட மாமூல் வாங்குறேன்றாங்க. ஒரு ஒரு நியூஸ் சேனலும் ஒரு ஒரு மாதிரி போடுறாங்க. நீங்க என்னம்மா சொல்ல வரீங்க அதுக்கு? கேஜிஎஃப் வந்து மாமூல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. கேஜிஎஃப் மகாலட்சுமி வாங்கினாருன்னா மகாலட்சுமி வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பு கிட்ட வந்து கேஜிஎஃப் மாமூல் கேட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க. தவறான வதந்தியா பரப்பியிருக்காங்க. அதுக்கு பதில் வந்து மகாலட்சுமி அவங்க இருக்காங்க, ஒண்ணுமே புரியல. நீங்க சொந்த அத்தை வரையா? நீங்க தான் சொல்லணும். நான் வந்து விக்னேஷுக்கு சொந்த அத்தை, அப்பா கூட பிறந்த தங்கச்சி. அப்ப நான் வந்து அத்தை ஆயிடுறேன். நானும் விக்னேஷும் வந்து ஒரு ரெண்டு கடையும் நாலு கடையில நாங்க பார்ட்னரா தான் இருக்கிறோம். அப்படின்னும் போது என்கிட்ட எப்படி வந்து மாமூல் கேட்க முடியும்? ஒரு கடையில அதாவது பார்ட்னர் இருக்க கடையில அவங்களே எப்படி மாமூல் கேட்பாங்க? அது வந்து சுத்தமா வந்து அது வந்து ஃபேக் நியூஸ். நியூஸ் சேனல்ல ஃபேக்கா போட்டுருக்காங்க. அதாவது ஒரு சேனல்ல வந்து மாமூல் வாங்குறன்றாங்க, இன்னொரு வேற மாதிரி போட்டுருக்காங்க. இன்னொரு சேனல்ல எப்படி போட்டுருக்காங்கன்னா மகாலட்சுமிங்கிறது வந்து அவங்க அம்மானு போட்டிருக்காங்க. அம்மா அவங்க வந்து யாருன்னே தெரியாமையே அவங்க அவங்க இருக்காங்க. அம்மா வந்து வேற, அவங்க பேரே வேற. மகாலட்சுமியுடைய பேர் வந்து அத்தைங்கிறது தான் மகாலட்சுமி, அம்மாங்கிறது வேற, இதுவும் வேற. இப்ப வந்து அம்மா யாருன்னு யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. ரெண்டாவது அம்மாவுடைய பேரையும் அவங்களே வந்து அவ அறிமுகப்படுத்துவாங்க. அதனால மீதி எல்லாமே அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்காங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா இருக்காங்க, அம்மா கூப்பிட்டு என்ன நிலவரம் நம்ம கேட்டுப்போம். அம்மா வாங்கம்மா. இப்போ விக்கி பிரதர் கூட வந்து பாத்தீங்கன்னா நான் உட்காந்துக்கலாமா? வாங்க உட்காந்துட்டு பேசுவோம். இப்போ கேஜிஎஃப் விக்கி வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. தீ நெருப்பு மாதிரி எரிஞ்சு போயிட்டே இருக்கு. இப்போ அந்த காட்டு தீ மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல் வந்து பாத்தீங்கன்னா போட்டு ஃபயர் பண்றாங்க. நீங்க என்னமா சொல்ல வரீங்க? கேஜிஎஃப்க்கு நீங்க யாரு? கேஜிஎஃப் உடைய அம்மா விஜயலட்சுமி. விஜயலட்சுமி இன்னொருத்தவங்க வந்து அவங்க வந்து அவங்க வந்து அத்தை மகாலட்சுமி. ஓகே ஓகே. இப்போ உங்க இதுல என்னமா சொல்றீங்க? இப்போ பண்ண தப்புன்றீங்களா என்னன்னு சொல்றீங்க? எனக்கு ஏன்னா நியூஸ் சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனல் ஒரு ஒரு மாதிரியே சொல்றாங்க. மக்களுக்கு வந்து புரியல யார் மேல தப்பு யார் மேல தப்பு இல்லை ஒன்றும் புரியல. எனக்கு நானே நியூஸ் சேனல் பார்த்தா வந்தேன், சடனா வந்தேன், எனக்கு மனசு கேட்கல சரிங்களா. ஏன்னா நம்ம கூட பிறந்த அண்ணன் இல்லைனாலும் ஒரு அண்ணன் மாதிரியே இருந்து நல்லா பழகினாரு, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுக்காக கேட்குறேம்மா. வந்து எந்த ஒரு தவறுதலும் பண்ண, கடையில அவங்க சுழுங்கஞ்சி கடையில வேலை செய்யற பையனும் என் கடையில வேலை செய்யறதுக்கும் மோட்டிவ் சண்டை சண்டை. அதுல வந்து அவங்க கடையில உள்ள ஆளை வச்சு நாகராஜி சுழுங்கஞ்சி ராஜேஷ் வந்து நாகராஜிக்கு அண்ணன் அண்ணன். ஓகே ஓகே. அதனால அவங்க ரிலேஷன்ஷிப்பை வச்சு என் பிள்ளைகிட்ட மாமூலசு பண்ணது அந்த மாதிரி பல சிக்கல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது இருந்துகிட்டே இருக்கும்போது கடை பசங்கனால பிரச்சனை. வேலை செய்யற நித்தின் எங்கெல்லாம் அவன் வேலை செய்யறான், அவங்க கடையில தருண்ன்றவன் வேலை செய்யறான். இவனுக்குள்ள என்ன பிரச்சனை ஈகோன்னு நமக்கு தெரியாது. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் நாகராஜ் வந்து சுழுங்கஜி வந்து நாகராஜ் வர வச்சு என் கடை வேலை செய்யறோன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து தருணும் அவங்க கடவுளை வச்சு அடிச்சிட்டாங்க. என் கடை வேலை செய்யற பையன் அடிச்சிட்டாங்க. அதனால வந்த விளைவு பிரச்சனை தான் இதெல்லாம். ஓகேம்மா. அதனால அத நாங்க ஏன் எழுத்து கேட்டோம். ஓகே. என் கடையில வேலை செய்யறான், வேலைக்கு வரவனுக்கு நான் தான் பாதுகாப்பு. எவ்வளவு பெரிய கடையில இருந்தாலும் சரி, சின்ன கடையில ஒரு வேலைக்காரர் வேலை பார்த்தாலும் அந்தந்த கடை ஓனர் பதில் சொன்ன அவங்க பசங்க வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் அவங்க தாய் தாப்பனுக்கு. அதனால ஏன்பா உள்ள வச்சு இந்த மாதிரிலாம் பண்றீங்க? இவன் தப்பா அவன் தப்பான்னு வச்சு பேசி முடிகிறத நீங்க தவறான விஷயம் பண்றீங்க அப்படின்னு கேட்டோம். ஏற்கனவே நாகராஜ் வந்து ராஜேஷ் வந்து நாகராஜ தூண்டி இந்த கடை பிடிச்சி ஒரு 8 மாசம் தான் ஆகுது. அதுல இருந்தே மாமூல் வசூல் பண்ணுவாங்க. கடையில கூட்டுக்கிறவன் என் பிள்ளையும் கொடுத்துட்டே இருப்பான். இதை எதிர்த்து
கேட்காம இருந்தவனே இருந்தோம்னா முதல்ல வந்து கை வைக்காம எங்க விக்க மட்டும் தான் கூட்டி பேசுவாங்க. இப்ப கடை பசங்க மேலாம் கை வச்சு வரதுனால அப்ப அடுத்தடுத்து வேலை செய்யற பசங்களையும் செய்வாங்க. நாளைக்கு பசங்களுக்கு ஒரு விபரீதம்னா நம்ம தான் பதில் சொல்லணும். அதனால கேஜிஎஃப் வியாபாரம் பண்றாரு, கேஜிஎஃப் கடைக்கு பிரச்சனை வரதா செய்யும், உன் புள்ள வீடியோ பண்ணி வியாபாரம் பண்றான், இதைதான் சொல்றாங்க. அவன் தொழிலுக்கு பண்றான், அவன் முன்னேற்றத்துக்கு அதை பண்றான், அதை வந்து யாருமே ஏத்துக்க மாட்றாங்க. அதனால நான் வந்து பப்ளிக்ல உட்காந்து என் பிள்ளைய வெட்டுவே குத்துவேன்றாங்க, என் பிள்ளைய வந்து மாமூல் கேட்டு மிரட்டுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்னு ரோட்ல உட்காந்து பொதுமக்கள் பார்வைக்கு இதை தெரியப்படுத்தணும். மாமூல் வந்து நாலு செவத்துக்குள்ளேயே போயிட்டு இருக்கு, இது தெரியப்படுத்தினாதான் நம்ம உழைப்பு நம்மளுக்கு நிற்கும், அதுக்கு ஒரு முடிவு பண்ணும் அப்படின்னு மிரட்டினதுக்கு நான் ரோட்ல உட்காந்து இது பண்ணோம். அதை வந்து உன் கடை வேலை செய்ய அடிச்சாங்களா, கம்ப்ளைண்டா, நீனும் கம்ப்ளைண்ட் கூட அவங்கள கொடுக்கட்டும், ரெண்டு கம்ப்ளைண்ட்டுக்கும் விசாரணை இருக்குன்னு தான் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டேஷன்ல 6 மணி வரைக்கும் உட்கார வச்சுட்டு, இல்ல உங்க பையன் ரிமாண்ட் ஆயிட்டாரு, குரல் சிலை எல்லாம் போட்டாச்சு, அது எதனால அப்படின்னா நீங்க கடகார கடகார தகராறு பண்ணிட்டீங்கல்ல, வேலை செய்யற பசங்க அடிச்சிட்டாங்கல்ல, அதுக்கு ஓனர் தானே, அதனாலதான் உன் பிள்ளைய கூப்பிட்டு போய். விக்கி பிரதர் வந்து சண்டையை போடல, விக்கி பிரதர் சண்டை எல்லாம் போடல, என் வேலை செய்யற பசங்க வந்து அவங்களுக்கு வந்து ஏழ்மையான குடும்பம், கேஜிஎஃப்ல போனா வேலை தராங்க, ஒரு 20 பேர் வேலை செய்யறாங்க, கேஜிஎஃப் தான் எத்தவனும் வேலை கொடுக்குறாரு. ஏன்னா ஒரு குடும்பம் பிழைக்கட்டும், நம்ம வியாபாரம் பண்றல, நம்மளால ஒரு 20 குடும்பம் பிழைச்சுன்னு இருக்கணும், அந்த நல்லதை வச்சு கேஜிஎஃப் சொல்றாரு. அத வந்து கேஜிஎஃப் எத்தவனும் வேலை கொடுத்துறான், இதை தடை பண்ணும், அவங்க குடும்ப கஷ்டத்துக்கு தான் வேலைக்கு வராங்க. அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்காம இவனுங்களுக்குள்ள வயசு பசங்கன்றது இவங்க ஈகோ வந்து கேஜிஎஃப் பார்வைக்கு கொண்டு வராங்க. கேஜிஎஃப் தான்ன்ற மாதிரி கேஜிஎஃப் உள்ள வேலையே கேஜிஎஃப் கரெக்டா இருக்கு. அராஜகம் பண்ணோம், அமங்கலம் பண்றதுக்கு கேஜிஎஃப் டைம் இல்ல, கேஜிஎஃப் தொழிலை பார்க்கவே கரெக்டா இருக்கு. கண்டிப்பா இப்ப வர உங்க பையன் மாலை வேற போட்டிருந்தாருல, மாலை போட்டிருந்தாரு, மாலை போட்டாலும் போடலாம், அவரோட விஷயத்துல கேஜிஎஃப் கரெக்டா இருப்பாரு. அவருக்கு தொழில் தான் முக்கியம், கஸ்டமர் தான் முக்கியம். கண்டிப்பா அம்மா தெரியும், நானும் பாத்துருக்கேன். வேலை செய்யறவங்களுக்கு கடையில உள்ள மரியாதை குத்து நம்ம கரெக்டா வச்சுக்கணும், கஷ்டப்படுற வேலைக்காரனுக்கு வேலை குத்துருக்கோம், ஹெல்ப் பண்ணி நல்லா இருக்கணும்ன்றதான் கேட்க போடுங்க. கண்டிப்பாமா, இதெல்லாம் முறியடிக்கணும் வைக்கணும்னு தவறான வதந்திய பரப்பி கேஜிஎஃப் மாமன் கேக்குறாரு. கேஜிஎஃப் அதை பண்றாரு, கேஜிஎஃப் என்ன பண்ணாருன்றத வைக்கல, தெரியாத வதந்தி எல்லாம் பரப்பி பொய்யான இதை பண்றாரு. அதாவது பண்ணாத தப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் மேல வந்து போட்டாது, அது வந்து அவங்களால நிரூபிக்கவே முடியாது. அத வந்து பத்திரிகைக்காரங்க, வீடியோக்காரங்க, டிவி சேனல் எல்லாம் எத்துக்கிறாங்க. அது உண்மையான வந்து தாயா இருக்க என்கிட்ட கேக்கல, என் பையன் இல்லாத சூழ்நிலையில என்னை கேட்டுதான் போடணும், அதுவும் அவங்க போடல, அவங்களாவே கொடுக்குறாங்க நாங்க போடுறோன்றாங்க. அது வந்து அவன் வாழ்க்கையும் அவன் திருமணத்துக்கும் எல்லாத்துக்குமே இவங்க எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம கொடுத்தாங்க போட்டோம், நம்மளுக்கு வீஸ் கிடைக்குதா, நம்மளுக்கு சேனல்ல பிரபலம் ஆகுதா, கேஜிஎஃப் இழுத்தாதான் பிரபலம் ஆக முடியும், கேஜிஎஃப் பண்ணாத தப்ப சொன்னாதான் நம்ம நம்மளது இதா வந்துட்டு போறாங்க ரீச்னு. அது வந்து எனக்கு அது என்னன்னு புரியல, தப்பானது பண்றாங்க, நம்ம புள்ளைய தப்பான வதந்தி பண்றாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஓகேமா, இப்போ கேஜிஎஃப் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க இல்ல, இங்க இல்ல, எங்க ஜெயில இருக்காரு, ஜெயில இருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா பண்ணாத தப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜெயில போட்டுருக்காங்க. பெத்தவ மனசு எவ்வளவு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்க எந்த அளவுக்கு, நான் இந்த 3 நாளா ரொம்ப பாதிப்புல இருக்கேன், சனி ஞாயிறு திங்கள் 3 நாளா ரொம்ப பாதிப்புல இருக்கேன். 6 மணி வரைக்கும் விசாரணை பண்ணி அமைச்சிருவாங்கன்னு தைரியமா இருந்தேன். 6 மணிக்கு மேல ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். அதுக்கு மேல செய்திய தவறான செய்திய பரப்பிட்டே இருக்காங்க. ஒரு 20 பேர் சம்பளம் குத்து ஒரு ஓனரா 4 கடை நடத்துறான், அவனை வந்து ரவுடிஸோட வைக்கிறாங்க, அது தப்பான விஷயம். உங்க வழியிலு புரியுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 28 வயசு ஆகுதாங்க, அவங்க அப்பா இப்பதான் என்கிட்ட சொன்னாரு, அவங்க வீட்டை விட்ட கடை, கடை விட்ட வீடு, தொழில் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவ்வளவு அவ்வளவு ஆர்வமா மக்களுக்கு, அதாவது மக்களோட சில இல்லாதவங்களாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவங்க அப்பா இப்பதான் கிட்ட சொல்லியிருந்தாரு. சோ ஃபர்ஸ்ட் டைமா வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போகும்போது அவங்க பெத்தவ மனசு சுத்தமா ஏத்துக்க முடியலங்க. தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போலாம், காரணமே இல்லாம என் பிள்ளைய போட்டது மிகப்பெரிய தப்பு. கண்டிப்பாமா, பாக்குற வியூவர்ஸுக்கும் என்னோட சப்போர்ட்டும் கேஜிஎஃப் என்னைக்குமே இருக்குமா. அவர் வந்து தப்பு பண்ணல, தப்பு பண்ணாமதான் போயிருக்காரு, மக்கள் வந்து இதை பார்த்து குழம்பிட்டாங்க. அதை நல்லா தெளிவாச்சு. அப்ப அம்மா கொடுக்கறத வீடியோ வந்து
மக்கள் வந்து தெளிவா பார்த்து கேஜிஎஃப் எந்த தப்பும் பண்ணல, அவர் தொழில் வறட்சி காரணமா தொழில நல்லா முன்னேற்றத்துல இருக்காரு. கண்டிப்பாமா. அந்த முன்னேற்றத்தை எப்படி உடைக்கிறது? தொழில் பண்ண கூடாது. ஓகே ஓகே. கேஜிஎஃப் தவறா தவறா போட்டோம்னா அவர் மன உளைச்சுக்க ஆளாவாரு. தொழில் ரீதியா வீடியோ பண்ணி அந்த தொழிலும் செய்ய மாட்டாரு. தொழில முடக்கம் பண்ணும். அவரு நல்ல ஒரு ரேஞ்சில இருக்க சினிமாத்துல அதெல்லாம் வச்சு இவன் மேலும் முன்னேற்றத்துக்கு வந்துருவானா? வரக்கூடாதுன்றத சுத்து வட்டாரத்துல யாரு இதை பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஆள் பேரோட நிரூபிக்க சூழ்நிலையில நான் இல்ல. அது தப்பானது அத வந்து ஏத்து சேனல்ல போடுறாங்க. அவங்க பிள்ளைங்களா இருந்தா அவங்க இத தப்பா பண்ணுவாங்களா? கண்டிப்பா. அதாவது பண்ணாத தப்ப வீடியோல போடுவாங்க. இப்போ ஒரு நியூஸ் சேனல் வந்து பாத்தீங்கன்னா என்ன தப்பு தெரியாமலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து ஒரு நியூஸ் சேனல்ல போட்டுருவீங்க. இதுவே உங்க வீட்டு பிள்ளையா இருந்தா நீங்க எடுத்து போடுவீங்களா? ஏன்னா அம்மாவுக்கு தெரியும் என் பிள்ளைய பாதிப்பு எனக்கு ரொம்ப மன உளைச்சல நானே இருக்கேன். புரியுதுமா? அவன் எவ்வளவு மன உளைச்சல இருப்பான்? கண்டிப்பா. அவன் வந்ததுக்கு அப்புறம் எல்லா இதுக்கும் அவனோட என்ன நடந்ததுன்ற உண்மைய கேஜிஎஃப் வந்து சொல்லுவாரு. கண்டிப்பாமா. அதாவது அம்மா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இப்போ கேஜிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா ஜெயில இருக்காரு, புழல் ஜெயில இருக்காராம். சோ அம்மா வந்து எல்லாமே நடந்த நிலவரம் எல்லாமே சொல்லிட்டாங்க, இதுதாங்க உண்மை. சோ கேஜிஎஃப் மேல எந்த தப்பும் கிடையாது, அவர் மேல நீங்க தவற நினைக்க வேண்டாம். கேஜிஎஃப் பண்ணாத தப்புக்குதான் ஜெயில போயிருக்காரு. ஓ, என்ன பண்ணா தப்பு பண்ணாருன்றத அவங்க நிரூபிக்கணும். புரியுதுமா? புரியுதுமா. நாலு கடை ஓனரு அவரை எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு டார்கெட்ல மட்டும்தான் இதை பண்ணிருக்காங்க. அவர் வந்து ரவுடிஷோ கிடையாது. 28 வயசு வரைக்கும் எம்சிரோல கேட்டா சொல்லுவாங்க, இன்னைக்கு பேன் ஷர்ட் தொழில் செய்யறதுனால இன்னைக்கு விரோதி யாரு இருக்காங்கன்னு தெரியல. இப்ப விசாரிச்சா என்ன சொல்லுவாங்கன்றதும் தெரியல. இதே ஜட்டி பண்ணி தொழிலே செஞ்சிருந்தாலும் அந்த ஹோல்சேலே பண்ணியிருந்தா எம்சி ரோடா இருக்கட்டும் சிங்கார கார்டனா இருக்கட்டும் எல்லாரும் கேச்சப்பா இது வரைக்கும் ஒரு தப்பு பண்ணி நாங்க பாக்கலேன்னு பேன் ஷர்ட் அவங்க தொழில என் புள்ள பண்ற தொட்டு இப்ப என்ன சொல்லுவாங்கன்றது எனக்கு தெரியாது. புரியுதுமா? கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காங்க. அவங்கள பேசக்கூட முடியல. ஸோ கேஜிஎஃப் வந்து நம்ம இந்த கடைக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவர் கூட நம்ம கேட்போம் என்ன என்ன ஆயிடுச்சு என்ன நிலவரம் கேட்டு நான் அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் வந்து அவர் அங்கே தான் இருக்காரு. பெயில் எடுத்தாச்சம்மா? இல்லை, இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஸோ ரொம்ப இது பெரிய நம்மளுக்கு தெரிஞ்ச அட்வொகேட் யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டக்ட் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாத தப்புக்கு தான் உள்ள போயிருக்காரு. நம்ம சப்போர்ட் எல்லாமே வந்து கேஜிஎஃப் என்றைக்குமே இருக்கும். ஸோ கேஜிஎஃப் வந்து நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். டாடா, பை பை, சி யூ. நாங்கள் மிஸ்டர் லாலிபாப்.